ஒரு நடிகரோ நடிகையோ 100 படங்களை கடந்து நடிக்கிறது சாதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த காலத்தில் 50 படங்களை கடக்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது. அறிமுகமாகி 25 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் கூட 50 படங்களை கூட கடக்க முடியாத சில நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க. சினிமான்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வெற்றி பாதையாக அமையுது, மற்ற சிலருக்கு தடைகள் நிறைஞ்ச பாதையாக தான் அமையுது. எத்தனை தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து சாதனை படைக்கிறவங்க சில பேர் தான். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் சில முக்கிய கதாநாயகர்களுடைய 50வது படங்கள் எப்படி அமைஞ்சுது அப்படின்றது பற்றின வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் நல்லவன் வாழ்வான், தமிழ் சினிமாவோட வசூல் நாயகன், இன்னைக்கு பல கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு முன்னோடி. அவரோட 50வது படத்தை பார்த்தீங்கன்னா ப நீலகண்டன் தயாரித்து இயக்க டிஆர் பாப்பா இசையமைச்சிருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராஜசுலோச்சனா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவர் அண்ணாதுரை. எம்ஜிஆர் படத்துக்குன்னு வாலி எழுதின முதல் பாடல் இந்த படத்தில் தான் இடம்பெற்று இருந்துச்சு. சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அப்படின்ற பாடல் தான் அது. அப்போதைய சினிமாவில் சரித்திர கதைகள் ஒரு முடிவுக்கு வந்து சமூக கதைகளுக்கு மாறின காலகட்டம்தான். அப்படியான சமூக கதைகள் எம்ஜிஆருக்கு ஆரம்ப காலத்தில் சரியாக அமையலைன்னு தான் சொல்லணும். அப்போ வந்த இந்த படம் ரசிகர்களோட வரவேற்பை பெறாமல் தோல்வியை தான் சந்திச்சிருந்தது. அடுத்ததா சிவாஜி கணேசன் சாரங்கதாரா. விஎஸ் ராகவனோட இயக்கத்தில் ஜி ராமநாதனோட இசையமைப்பில் 1958 ரிலீஸ் ஆன படம் தான். சிவாஜி கூட எம்என் நம்பியார், எஸ்வி ரங்காராவ், பானுமதி, ராஜசுலோச்சனா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவென்ற சூப்பர் ஹிட்டான பாடல் இந்த படத்தில் தான் இருந்துச்சு. பிற்காலத்தில் சிறந்த குணச்சித்திர நடிகராக விளங்கின விஎஸ் ராகவன் இயக்கின படம் தான். அவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன 3வது படம். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் படங்களை இயக்கவே இல்லைங்க, நடிகராக மட்டும்தான் தன்னோட திரையுலக பயணத்தை தொடர்ந்தார். குரஜடா அப்பாராவ் எழுதின நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட 3வது தமிழ் திரைப்படம் தான் சாரங்கதாரா. 1935 சாரங்கதாரான்ற படமும் 1936 நவீன சாரங்கதாரா படமும் அதே நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள். அப்போதைய முன்னணி வார இதழ் இந்த திரைப்படத்தை ஒரு நாடகம் அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு பெரிய வரவேற்பும் கிடைக்கலங்க. அடுத்து ரஜினிகாந்த் டைகர் திரைப்படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. தமிழில் நடிகராக அறிமுகமானாலும் தன்னோட ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் நடிச்சிட்டு இருந்தார் ரஜினிகாந்த். வில்லன், குணச்சித்திரம்னு தொடர்ந்து கதாநாயகனாக மாறி இன்னைக்கு வரைக்கும் அந்த பயணம் கதாநாயகனாக வெற்றி நடை போட்டுட்ருக்கு. ரஜினியோட 50வது படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆன டைகர். நந்தமூரி ரமேஷ் இயக்கத்தில் சத்யமோட இசையமைப்பில் என்டிஆர், ரஜினிகாந்த், ராஜா சலூஜா, சுபாஷினி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கூன் பசினான்ற படத்தோட ரீமேக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் தோல்வியை தழுவுன படம் தான் இந்த படம். கமல்ஹாசன் மோகம் 30 வருஷம். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இளம் வயசில் சில படங்களில் சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து அப்புறம் கதாநாயகனாக உயர்ந்தவர் தான் கமல்ஹாசன். கதாநாயகனாக அவரோட ஆரம்ப கால படங்களில் இந்த படமும் ஒன்று. எஸ்பி முத்துராமனோட இயக்கத்தில் விஜயபாஸ்கர் இசையமைப்பில் கமல்ஹாசன், சுமித்ரா, படாபட் ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போதைய பிரபல எழுத்தாளர் மணியன் எழுதின மோகம் 30 வருஷம் நாவலை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இயக்குனர் மகேந்திரன் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார். கணவன் மனைவிக்கு இடையேயான வாழ்க்கை எப்படி அமையணுன்றதை சொன்ன படம். விஜயபாஸ்கரோட இசையில் கேஜே யேசுதாஸ் பாடின என்னோட வாழ்க்கை பாதையில்ன்ற பாடல் அப்போ சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலாக அமைஞ்சது. விமர்சன ரீதியாக வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓடிச்சுங்க இந்த திரைப்படம். விஜய் சுரா. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இளம் வயசுலேயே கதாநாயகனாக நடித்தவர் தான் விஜய். கமர்ஷியல் படங்களில் அதிகமாக நடித்து தமிழ் சினிமாவில் வசூல் நாயகனாக உயர்ந்து வந்த நிலையில் அவரோட 50வது படத்துக்கான இயக்குனரை அவர் தேர்வு செஞ்சது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். சில காமெடி படங்களை வெற்றிகரமாக இயக்கின எஸ்பி ராஜ்குமார் தான் விஜயோட 50வது பட இயக்குனரானு திரையுலகிலேயே ஆச்சரியப்பட்டாங்க. கமர்ஷியல் படமாக வந்தாலும் சுரா படம் படுதோல்வி அடைஞ்ச படம் தான்.
இன்னைக்கு வரைக்கும் விஜயோட படங்களை யாராச்சும் கிண்டல் அடிக்கணும் அப்படின்னா அவரோட இந்த 50வது படம் தான் முதல்ல வருங்க. எஸ்பி ராஜ்குமாரோட இயக்கத்தில், மணி சர்மாவோட இசையமைப்பில், தமனா, வடிவேலு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அஜித் மங்காத்தா சினிமாவில் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் தன்னோட சொந்த முயற்சியால் நேரடியாக வந்து வெற்றி அடைஞ்சவர் தான் அஜித். இடையில சில தோல்விகளை சந்தித்தாலும் அதில் இருந்து மீண்டெழுந்து இப்போ வரைக்கும் தனக்குன்னு தனி ரசிகர் கூட்டத்தையும் ஓப்பனிங்கையும் வச்சிருக்க ஒரு நடிகர். அவரோட 50வது படத்தை வெங்கட் பிரபு இயக்க, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க, அர்ஜுன், த்ரிஷா, அஞ்சலி, லட்சுமி ராய், ஆண்ட்ரியான்னு பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகராக இருந்து சென்னை 28 மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் வெங்கட் பிரபு. அடுத்ததாக சரோஜா, கோவான்ற ரெண்டு சுமாரான படங்களை தான் கொடுத்துருந்தார். அஜித் நடிக்கிற படத்தை அவர் இயக்க போகிறாருன்ன உடனே ஆச்சரியம் அடைஞ்சது திரையுலகம். அவங்கள அதிர்ச்சி அடைய வைக்கிற விதத்தில் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து அஜித்துக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுத்தாரு வெங்கட் பிரபு. விக்ரம் ஐ தன்னோட சொந்த முயற்சியால் சினிமாவில் வந்த இன்னொரு நடிகர். விக்ரம் கதாநாயகனாக அறிமுகமானாலும் தொடர்ந்து வெற்றி கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் டப்பிங் கலைஞராக மாறி சில நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தாரு. சேது படத்தோட வெற்றி மூலமாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறினார். கதாபாத்திரத்துக்காக தன்னையே வருத்தி கொள்கிற ஒரு நடிகர். அப்படி அவர் நடித்த ஒரு படம் தான் ஐ. அந்த படத்துக்காக தன்னோட இயல்பான உடல் எடையில் இருந்து 40 கிலோ எடைக்கு தன்னை மாற்றிக்கிட்டவர். அந்த படத்தில் அவரோட நடிப்பு விமர்சகர்களாலும் ரசிகர்களாலும் ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. சங்கரோட இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் எம்மி ஜாக்சன், சுரேஷ் கோபி, சந்தானம் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்ற படம் தான் ஐ. விஜய் சேதுபதி மகாராஜா சினிமாவில் நடிக்க முயற்சித்து அதற்கான தேடலில் இறங்கி துணை நடிகராக சில பல படங்களில் நடித்து கதாநாயகனாக உயர்ந்தவர் தான் விஜய் சேதுபதி. விக்ரமுக்கு அப்புறமா தங்களோட நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த நடிகர்களில் விஜய் சேதுபதியும் ஒருத்தர். தொடர்ந்து சில தோல்விகளை சந்தித்தவருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அவரோட 50வது படமான மகாராஜா மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 100 கோடி வசூலையும் கடந்திருக்கு. நித்திலன் சாமிநாதனோட இயக்கத்தில் அஜினேஷ் லோக்நாத், இசையமைப்பில் மம்தா மோகன்தாஸ், நட்ராஜ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. தனுஷ் ராயன் துள்ளுவதோ இளமை படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானப்ப இவரெல்லாம் எப்படி நடிக்க வர்றாருன்ற விமர்சனங்களும் அதிகமாக எழுந்துச்சு. ஆனால் போக போக தன்னோட திறமை என்னன்றதை வெளிக்காட்டின நடிகர் தான் தனுஷ். சிறந்த நடிப்புக்காக 2 தேசிய விருதுகளை பெற்று தன்னை கிண்டல் அடித்தவங்களையே ஆச்சரியப்படுத்தினவர். நடிப்பு மட்டும் இல்லாமல் பாடல் எழுதுறது, பாடுறது, படங்களை இயக்குறதுன்னு தன்னோட பன்முக திறமையுமே காட்டிகிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் வந்த 50வது படத்தை அவரே இயக்கவும் செஞ்சுருந்தார். கடந்த மாதம் ரிலீஸான இந்த படம் பற்றின கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இயக்குனராக அவரோட 50வது படம் பற்றி பலரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனால் நடிகராக பாராட்டுக்களை வாங்கியிருக்காரு. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றியா அப்படின்றது இனிதான் தெரிய வரும். சினிமாவில் அறிமுகமாகி 20 வருடங்களை கடந்தாலும் சில நடிகர்கள் இன்னும் 50 படங்களையே கடக்கலை. வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும்தான் நடிக்கிற நடிகர்களும் இருக்காங்க. சூர்யா, சிம்பு ஆகியோர் அடுத்த 1-2 வருடங்களில் 50வது பட சாதனைகளை புரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மிக பக்கமாகவும் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலை தொடர்ந்து மேலே குறிப்பிட்டிருக்க மற்ற நடிகர்கள் 50 படங்களை கடக்கவே 25 வருஷங்கள் ஆகியிருக்கு. அவங்க 100 படங்களை கடக்க இன்னும் 25 வருஷம் மாச்சம் ஆகும். வருங்காலங்களில் 100 பட சாதனை 50 பட சாதனை போய் 25 படங்களில் நடிக்கிறது கூட ஒரு சாதனையாக மாறலாங்க.